நண்பர்களே வணக்கம் வருகிற ஜனவரி எட்டு இந்த தேசம் முழுவதும் வடக்கு கிழக்காக தெற்கு மேற்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அஸ்ஸாம் முதல் குஜராத் வரை ஒரு இருபது கோடி உழைப்பாளி மக்கள் ஒரு நாள் அகில இந்திய வேலைநிறுத்தத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் அகில இந்திய துறைமுக தொழிலாளர்களும் பங்கேற்கிறோம் நிச்சயமாய் அன்றைய தினம் நாடு முழுக்க ஸ்தம்பிக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த வேலை நிறுத்தத்தில் துறைமுக தொழிலாளர்கள் மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு தொழிலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதில் தொழிலாளருடைய பிரச்சனை மட்டுமல்ல பொதுமக்களது பிரச்சனையும் இருக்கிறது இந்த வேலை வைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கிய கோரிக்கைகளிலே முதல் பிரதான கோரிக்கையை மத்திய அரசை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி வேலையில்லா திண்டாற்றத்தை போக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய அத்தியாவசிய பொருள்களை நியாய விலை கடைகளில் வழங்கு முறைசாரா தொழில்களிலே பணியாற்றுகிற தொழிலாளருக்கு குறைந்தபட்ச கூலியாக இருபத்தோராயிரத்தை வழங்கு இப்படி பல்வேறு சமூக நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை நாம் முன்வைத்து இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தை நடத்துகிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசியல் சூழல் மிக கடுமையாக மாறியிருக்கிறது இந்திய குடியுரிமை சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை தேவையில்லாமல் அமல்படுத்தி உழைப்பாளி மக்களிலேயே அவர்களை பிரித்தாளுகிற ஒரு சூழ்ச்சியை இந்த பாஜக அரசு செய்கிறது நாங்கள் என்ன கருதுகிறோம் என்றால் இது எங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சாதாரணமாக தொழிற்சங்கங்கள் விடுத்திருக்கிற இந்த அறைகோவருக்கு இன்றைய தினம் இருக்கிற அரசியல் சூழலிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட சாதி மத இன வேதம் எல்லாவற்றையும் கடந்து உழைப்பாளி மக்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வேலைநிறுத்தத்தை செய்கிறார்கள் இதில் பொதுத்துறை ஊழியர்கள் சாதாரண முறைசாரா தொழிலாளர்கள் உழைக்கும் பெண்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வெற்றி பெறவை செய்வதிலே உங்களுக்கும் பங்கு இருக்கிறது துறைமுக தொழிலாளரும் அதில் பங்கேற்பார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விற்பனை அபிவிருத்தி பணியாளர்கள் என்றவர்கள் சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயீஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியவர்கள் மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கின்றனர் இந்த வேலைநிறுத்தமானது அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் எங்களை போன்ற சம்மேளனும் அனைத்தும் கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு மாபெரும் போராட்டம் இந்த போராட்டத்திலே நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏற்கனவே பனிரெண்டு அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது எங்களுடைய சம்மேளனத்தின் சார்பாக மருந்து விலை குறை குறைக்க கிடை குறைவான விலையில் கிடைக்கப்பெற வேண்டும் மருந்து விநியோகத்தில் வியாபாரத்தில் தவறான செயல்கள் என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி இருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டத்திலே நிச்சயமாக எங்களுடைய பெருவாரான தோழர்கள் கலந்து கொண்டு முழுமையாக வெற்றியடைய செய்வார்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துக்கொள்கிறோம்